ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட உங்கள் வீட்டில் ஏதாவது டியூப்லைட் வந்து யூஸ் பண்ண டியூப்லைட் இருக்கா, ஸோ அதை வச்சு எப்படி ஒரு அக்வாரியம் டேங்க் செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருங்க அப்படின்னா, கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம சேனல் இந்த வீடியோ போட்டாலும் அப்போயே உங்களுக்கு காட்டும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா, மந்த்லி வந்து ஒரு கிவ்வே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய மொதல் விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்கிற இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ கீழே வந்து கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா டன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மந்தோட வின்னர் வந்து நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். உங்ககிட்ட டியூப்லைட் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஃபியூஸ் பண்ண டியூப்லைட், ஸோ அதை வச்சு எப்படி வந்து நம்ம ஒரு சூப்பராக ஒரு டியூப் டேங்க் செட்டப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ண டியூப்லைட் இருக்குது அப்படின்னா, அதை வந்து பார்த்து நல்லா கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு க்ளவுஸ் இல்லை கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இதோட எண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக டச் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபுல்லாக உடஞ்சி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மேலே இந்த இடத்துல வச்சு லைட்டாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது வந்து உடஞ்சி வந்துடும். ஸோ இது உடஞ்சோன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு ஆணியோ இல்லை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு லைட்டாக வந்து தட்டுங்க. ஸோ இதோட கிளாஸ் பீஸ் வந்து ரொம்ப டேஞ்சர். ஸோ லைட்டாக பட்டது அப்படின்னாலே கிழிச்சிரும். ஸோ மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தட்டுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தட்டினீங்க அப்படின்னா வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகும். ஸோ ஃபுல்லாக லைட்டாக ஓப்பன் ஆகிற வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து தட்டிகிட்டே இருங்க. ஸோ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல் டியூப்லைட்டுமே உடஞ்சி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து மெதுவாக வந்து தட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்லை அடுத்த மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நூல் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த டியூப்லைட்டை சுற்றி வந்து சுற்றிடலாம். சுற்றிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெரோசின், அதாவது சீமெண்ணெய், மண்ணெண்ணெய் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எடுத்து வந்து ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ தீ பற்ற வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்டருக்குள்ளே டிப் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்டாக உடஞ்சி வந்துடும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ அது வந்து நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி வந்து நம்ம வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சிங்கன்னா இது சீக்கிரம் உடையாது. இந்த இடத்துல நீங்கள் உள்ளே பண்ணிங்க என்ன அப்படின்னா, அந்த பெண்ட் இருக்கிறனால அந்த பெண்டு வரைக்கும் தான் வந்து உடையும், அதுக்கு மேலே வந்து உடையாது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்டாமல் சின்ன இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வந்து ஃபுல்லாக வந்து உடச்சி எடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினீங்க அப்படின்னா எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்குள்ளே வரது எல்லாமே உடச்சி எடுத்துடலாம் ஃபுல்லாக. ஸோ இது வந்து ஓரளவு நார்மலாக இருக்கும். உங்ககிட்ட எம்எரி ஷீட்டோ இல்லை ஏதாவது இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எட்ஜஸ் பீஸ் எல்லாமே வந்து ஷார்ப்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு அதையும் வந்து இன்னும் வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கை கூட அந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஸோ எம்எரி ஷீட் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன பீஸாக இருக்கும், அதனால் அந்த பீஸ் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துடுங்க. எடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உள்ளே வந்து கொஞ்சம் மணல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மணல் எடுத்து வந்து உள்ளே வந்து போட்டுக்குங்க. ஸோ கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கங்க. மணலை வந்து உள்ளே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மணல் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, மணல் வந்து அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் வாட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வாட்டர் இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்படியே கூட பண்ணலாம். அப்படியே மணலை வச்சு ஷேக் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மலாகவே எப்பவும் போல் வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, வாட்டரை வந்து ஃபில்அப் பண்ணிட்டேன். ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை வந்து கீழே ஊற்றணும் அப்படின்னா, ஸோ அந்த மணல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ திரும்பவும் வந்து வாட்டரை கொஞ்சம் ஊற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி வந்து ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபுல்லாக அந்த ஒயிட் கலரில் இருக்கிற உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஸோ இந்த எஜ்ஜை வந்து க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளோஸ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, அந்த எஜ்ஜில் கை வைக்காதீங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஒயிட் எல்லாமே ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ அது போகிற வரைக்கும் வந்து ஃபுல்லாக நல்லாவே வந்து பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒயிட் எல்லாமே வந்து ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். இதை வந்து இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கிளாஸ் பீஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை டிஸ்போஸ் பண்ணும்போதும் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து செட்டப் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து வாட்டரை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ வாட்டரை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது கீழே அந்த லீக்கேஜ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது உங்களுக்கு. ஸோ இது அழகாக சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கப்பி ஆகட்டும் இல்லை சின்ன சின்ன கோல்டு ஃபிஷ் ஆகட்டும், அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்கரேஷன் செட்டப் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வைக்கலாம். இல்லை உங்கள் டேங்க்கு மேலே கூட நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ மேலே வந்து போட்டிருக்க அந்த பிளான்ட் என்ன அப்படின்னு சொல்லி, அது வந்து டக் வீடு.
ஸோ இதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட ஒரு யூ கிளாம் பைப் இருக்குது அப்படின்னா, அந்த யூ கிளாம் பைப்பை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ யூ கிளாம் பைப்பை வச்சு கூட நீங்கள் வந்து பண்ணலாம். யூ கிளாம் பைப்பை வைக்க முடிஞ்சது அப்படின்னா வச்சுட்டு நீங்கள் எம்சிஎல்லாம் ஏதாவது போட்டு சீல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார்மல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் வந்து வெர்டிக்கலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி வந்து வெர்டிக்கலாக வச்சு வந்து நம்ம வந்து நம்ம அந்த செட்டப் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஃபிஷோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து வெர்டிக்கலாக வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஹரிசாண்டலாக இருந்தாலும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஹரிசாண்டலாக வந்து இதை வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபிஷ் எல்லாமே வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ரெண்டு ஃபிஷ் மட்டும் தான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த செட்டப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் செட்டப். ஸோ அந்த செட்டப்பில் வந்து நான் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு டியூப் லைட்டை வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே மாதிரி டியூப் லைட்டை ஃபுல்லாக ஜாயின் பண்ணி ஃபுல் லென்த்துக்கு வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து செட்டப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ நம்மளோட டெக்கரேஷன் செட்டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய டியூப் லைட் இல்லைனாலும் சின்ன டியூப் லைட்லேயுமே வந்து நீங்கள் பண்ணலாம். டியூப் லைட்டு குண்டு பல்ப் அந்த மாதிரி இதில் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி செட்டப் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஒரு லிமிட்டான அளவுக்கு சாண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சாண்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ஸோ லைவ் பிளான்ஸ் ஏதாவது உள்ளே வந்து நீங்கள் வந்து உள்ளே சின்ன சின்ன லைவ் பிளான்ஸ் வந்து நீங்கள் வளர்த்தலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் செட்டப் மட்டும்தான் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, நிறைய செட்டப்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். உள்ளே வந்து சின்ன சின்ன அதாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வாட்டர் ஃபில் பண்ணாமல் ஒரு டெக்கரேஷன் செட்டப்பாக கூட நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டப் வந்து ஹரிசாண்டலாக நம்ம வந்து இப்போ வந்து வச்சு வீடியோ எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூ கிளாம்ப் இருக்குது அப்படின்னா அந்த யூ கிளாம்பில் வந்து நீங்கள் வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் கூட ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.